தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் நாள் கூட்டத்தொடரில் என்ன நடந்தது? காவிரிக்காக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சர்ச்சையானது ஏன்? ஒனிண்டியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இந்த கூட்டத்தொடர் வந்து ஒரு மூணு நாள் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முதல் நாள் வந்து கூட்டத்தொடரில் சில விஷயங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கடந்த வாரமே வெளியே வந்திருந்தது. என்ன அப்படின்னா, கடந்த 2-3 மாதங்களாகவே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான காவிரி நதிநீர் பங்கீடு வந்து ஒரு சர்ச்சையாகிருக்கு. காவிரி ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை ஆணையம், உச்சநீதிமன்றம் அப்படின்னு மாற்றி மாற்றி நிறைய இடங்களில் இந்த விஷயம் வந்து பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது. காவிரி மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்றுக்குழுவும் சொன்ன அளவில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக ஒரு தீர்மானம், அரசினர் தனி தீர்மானம் முதல் நாளே நிறைவேற்றப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு சட்டமன்ற பேரவையில் நடந்த முக்கியமான நிகழ்வாக வந்து அந்த விஷயம்தான் இருந்தது. இன்னைக்கு அவை கூடின உடனே வந்து மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு நடந்தது. அதுக்கு பிறகு பிரகாஷ் சிங் பாதல், எம் எஸ் சுவாமிநாதன் உள்ளிட்ட மறைந்த பல முக்கியஸ்தர்களுக்கான இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்ட பிறகு கேள்வி நேரம் நடந்தது. கேள்வி நேரத்துக்கு பிறகு வந்து இந்த விஷயத்துக்கு போயிட்டாங்க. அரசினர் தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவைக்கு முன்னாடி தாக்கல் செஞ்சார். அந்த தனி தீர்மானத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, கர்நாடக அணைகளில் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது, ஒரு செயற்கையான வறட்சியை வந்து ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை கர்நாடக அரசு உருவாக்குது, இந்த இடத்துல கர்நாடகா வந்து சரியான முறையில் தண்ணீரை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தணும் அப்படின்னு ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானம் வந்து முன்மொழியப்பட்டிருந்தது. இதில் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் பேசினாங்க. பேசின எல்லாருமே வந்து தீர்மானத்தை ஆதரித்து பேசினாங்க. இதில் மாற்று கருத்துகள் அப்படின்னு பார்த்தோன்னா சில மாற்று கருத்துகள் இருந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, காவிரி விவகாரத்துக்காக வந்து கர்நாடகாவில் நிறைய போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய படத்தை அவமதிச்சு கூட அங்கே போராட்டம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சுட்டி காட்டி சொன்னார். அதை வந்து அவைக்குறிப்பிலிருந்து நீக்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் பேசினது என்னென்னா, இங்கே வந்து காவிரி விவகாரத்துக்காக போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் வந்து ஒரு பேரணி நடத்தணும் ஆளுநர் மாளிகையை நோக்கி, ஆளுநர் மாளிகைக்கு கிட்ட கூட எங்களை விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் முன் வச்சு பேசினார். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் நம்மளை அவமதிக்கிற மாதிரி நடக்கிற போராட்டங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்தாகணும், நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு டோனில் அவர் பேசும்போது தான் அவை முன்னவர் துரைமுருகன் எந்திரிச்சு வந்து ஒரு விஷயத்த சொன்னார். இந்த தீர்மானம் முன்மொழியப்படும் போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன், பேசும்போது கவனமாக பேசுங்க, உங்களை விட வேகமாக எனக்கு பேச தெரியும், நான் பேசினவன் தான், ஆனால் இங்கே நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது, இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் வந்து ரியாக்ஷன் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுனால உறுப்பினர்கள் வந்து பொறுப்போடு பேசுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு பேசின எல்லா உறுப்பினர்களும் எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சுட்டிக்காட்டின விஷயம் என்ன அப்படின்னா, கடைமடைக்கு தான் வந்து உரிமை அதிகம், ஒரு ஆற்றினுடைய போக்கில் கடைமடையில் இருக்கிற பகுதிகளுக்கு தான் வந்து அதிக உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு தான் தண்ணீரில் முன்னுரிமை அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி பேசிட்டு, குறுவை சாகுபடி வந்து 5 லட்சம் ஏக்கர் கிட்ட பயிரிடப்பட்டது, கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கரில் பயிர்கள் வந்து கருகிருச்சு, இதுக்கு சரியான இழப்பீடு கொடுக்கணும், அதற்கு அடுத்து சம்பா தாளடி இந்த 2 சாகுபடிக்கும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அரசு யோசிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க. பாஜக சார்பாக வானதி சீனிவாசன் பேசும்போது அவங்க அது வந்து கொஞ்சம் பொலிட்டிசைஸ்ட் ஆகினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கர்நாடகாவை காப்பாற்றுற மாதிரி இந்த தீர்மானம் இருக்குது, ஒன்றிய அரசை வலியுறுத்துறோன்னு சொல்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசை காப்பாற்றுற மாதிரி இந்த தீர்மானம் இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு பேசின எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அதே டோனில் தான் பேசியிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தீர்மானத்தில் வந்து கர்நாடகாவை வலியுறுத்துறோம் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து ஏன் இல்லை, காவிரி ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை ஆணையம், உச்சநீதிமன்றம் இவங்க எல்லாம் சொன்னதையும் தாண்டி கர்நாடகா தான் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டுது, எதுக்காக வந்து நம்ம ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற டோனில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த விவகாரமும் வந்து சர்ச்சையாச்சு. அவர் சொன்ன திருத்தம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை, தீர்மானம் வந்து நிறைவேறிடுச்சு. ஆஃப்டர் மேத் என்ன நடந்தது அப்படின்னா, அவை வந்து அதோட முடிஞ்சிருச்சு. அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றினதோட அவை நடவடிக்கைகள் முடிஞ்சு, அதுக்கு பிறகு அலுவல் ஆய்வுக் கூட்டம் கூடி அக்டோபர் 11 வரைக்கும் வந்து நம்ம அவையை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அண்ணா அறிவாலயத்தில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் என்ன கேள்வி எழுப்பினார்னா, அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் அவர் பண்ணது என்னன்னா, பாஜகவுக்கு முட்டுக் கொடுக்குற வேலையை பார்க்குறார். 2 மாநிலங்களுக்கு இடையில் நதிநீர் பிரச்சனை வரும்போது மத்திய அரசு அதை தீர்த்து வைக்கணும், அந்த தாவாக்களை வந்து தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றணும். ஆனால் அவர் வந்து ஏன் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார்.
இப்போ வரைக்கும் வந்து பாஜக மேலே இருக்கிற பாசம் அவருக்கு போகலை அப்படிங்கிற டோனில் வந்து அவரோட குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். நாளைக்கும் நாளான்னைக்கும் வந்து சட்டப்பேரவையினுடைய அடுத்தடுத்த நாள் கூட்டத்தொடர்கள் வந்து நடக்க இருக்குது. இந்த இரண்டு நாட்களில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கு. பொலிட்டிக்கலாகவும் இந்த விஷயம் இன்னும் ஷார்ப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சதுக்கு பிறகு அதிமுக வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புறதுக்கான வேலைகளை பார்க்குற முயற்சிகளில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அது ஒரு இடத்துல வெளிப்படையாகவே பேசியிருந்தார். மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி நிறைய கட்சி தலைவர்களை சந்தித்து நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வாங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தார். அவர் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்து இந்த கோரிக்கையை வச்சிருக்கார். இந்த விவகாரங்கள் அடுத்தடுத்த நாட்களில் வந்து சட்டப்பேரவையில் பேசப்படலாம். இரண்டு நாட்கள் நடக்க போகிற இந்த சட்டப்பேரவையில் வந்து என்னென்ன விஷயங்கள் பேசப்பட போகுது, இந்த கூட்டத்தொடர்பை கூடுறதுக்கான முக்கியமான காரணமே வந்து பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு துணை மானிய கோரிக்கைக்காக வந்து கூட்டத்தொடர் நடக்கும். அந்த இதுக்காக தான் இப்போ கூடியிருக்கு. துணை மானிய கோரிக்கையும் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தாக்கல் பண்ணியிருக்கார். அதற்கு அடுத்ததாக இந்த விஷயத்தை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே அலசப்பட போகுது, பேசப்பட போகுது அப்படிங்கிறத அடுத்த இரண்டு நாள் கூட்டத்தொடரில் நம்ம பார்க்கலாம்.